இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை, இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமான விதத்துல ஆசீர்வதிக்க அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரையும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், அன்புமிக்குள்ளே ஒரு முறை புனித பிரான்சிஸ் சவேரியார் ஐரோப்பிய நாட்டிலிருந்து இந்திய தேசத்திற்காக நச்சரிப்பணிக்காக வருகின்ற வழியிலே அவர் மொசாம்பிக் என்ற இடத்திலே 15 நாட்கள் தங்கி பணியாற்றினாராம். அங்கு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களுக்காக இரவு பகலாக பணியாற்றினார். அவர்கள் அந்த கடவுளை கண்டார்கள் என்றெல்லாம் கூட அவர்கள் கூறுகிறார்கள். இது புனித பிரான்சிஸ் சவேரியார் கூட அருமையாக கூறுகிறார், மக்கள் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய நேரத்தையும் இதோ ஓய்வின்றி உழைக்கக்கூடிய, எந்த ஒரு சங்கடமும் பாராமல் உழைக்கக்கூடிய, நோய்வாய்ப்பட்டு துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் சேவை ஆற்றியதை பார்த்து அவர்கள் இதோ அவர்களை எங்களை அங்கிருந்து அனுப்பதும் கூட மனமில்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உணர்ந்தோம் என்று கூறுகின்றார். ஆம், மட்டுமிக்குள்ளே இன்று சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் பாருங்கள் என்று கூறுகிறார். அழைப்பவர் இயேசு. யாரை அழைக்கின்றார்? அவர் சுமையோடு இருக்கக்கூடிய நபர்களை அழைக்கின்றார். அவர் எதற்காக அழைக்கின்றார்? சுமையை அவர் மேல் இறக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கின்றார். அதனுடைய விளைவு சுமைகள் அத்தனையும் சுகங்களாக மாற அவர் அழைப்பு விடுக்கின்றார். ஆம், மட்டுமிக்குள்ளே இந்த அருமையான இனிமையான நாளிலே இதோ நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமான விதத்துல, எவ்வளவு சுமையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு கடன் சுமையாக இருந்தாலும், மன உளைச்சலோடு இருந்தாலும், விரக்தியோடு இருந்தாலும், பொருளாதார சிக்கலோடு இருந்தாலும், இதோ இன்று அழைக்கக்கூடிய தேவன் நம்முடைய சுமைகளை அவர் தாங்குவேன் என்று கூறுகின்றார். என் இழைப்பார்கள். இதோ உங்களுடைய சுமை உங்களோடு இருக்கும், துன்பமும் உங்களோடு இருக்கும், ஆனால் அதை எளிதாக நான் மாற்றுவேன், எளிதாக மாற்றுவேன். ஆகையால் நீங்கள் என் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையே சுமந்தனேன். உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனையின் துன்பத்தை நான் தாங்க மாட்டேனா, சுமக்க மாட்டேனா, கண்டிப்பாக நிச்சயமாக நான் தாங்குவேன், சுமப்பேன் என்று கூறக்கூடிய தேவன் நம் அருகாமையில் இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை? இந்த அருமையான இனிமையான நாளிலே சுமையோடு இன்றைக்கு பலதரப்பட்ட சுமைகள், முதிர்ந்து வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சுமையாக இருக்கலாம், மருத்துவ செலவு சுமையாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருப்பது சுமையாக இருக்கலாம், கைகால் விளங்காத ஒரு சூழ்நிலையிலே பேரலிட்டிக் என்று சொல்வோமே அப்படிப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தில் இருந்தால் சுமையாக இருக்கலாம். இவர்களை வைத்து என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி இவர்களோடு வாழ்வது? இன்னைக்கு குடி பழக்கம் ஒரு பெரிய சுமையாக இருக்கலாம், கெட்ட நடத்தை ஒரு சுமையாக இருக்கலாம், சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் சுமையாக இருக்கலாம், சம்பளம் குறைவாக இருக்கின்றது, அது ஒரு பொருளாதார தடையாக இருக்கின்றது, இன்னும் சொந்த வீடு வாசல் இல்லாத ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, அல்லது குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை, அல்லது வெளிநாட்டு பயணம் தடைபட்டு கிடைக்கின்றது, அல்லது நிறைய கடன் சுமையோடு நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன், அல்லது பலதரப்பட்ட நிலப்பிரச்சனைகளை நான் சிக்கி தவிக்கின்றேன், ஒரு சில நபர்கள்ட்ட பணம் வாங்கி கொடுக்க முடியாத சூழலில் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், உறவு பிரச்சனையோடு நான் சிக்கி தவிக்கின்றேன், அல்லது என்னை வெறுக்கின்றார்கள், மறுக்கின்றார்கள், ஒதுக்குகின்றார்கள், இது ஒரு எனக்கு பெரிய சுமையாக இருக்கின்றது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமியார் மாமனார் மருமகள் சண்டை பெரிதாக இருக்கிறது, ஒரு பெரிய போராட்டமாக இருக்கின்றது, கணவனுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறார், பிள்ளைகளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறார்கள் என்று பலதரப்பட்ட சுமையோடு வேதனையோடு இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஆண்டவர் இன்று அழைக்கின்றார், அன்பாய் அழைக்கின்றார், அரவணைக்கு அழைக்கின்றார். கவலைப்படாதே, இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன், உன் சுமைகளை நான் சுகமாக மாற்றுவேன். உன்னுடைய சுமை இனிமேல் சுமையாக இருக்காது, சுகமாகவே மாறும், சுகமாக நீ வாழ்வீர் என்று சொல்லக்கூடிய தேவன் நம் அருகாமையில் இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை? ஏன் இந்த முகவாட்டம், ஏன் இந்த சோகம், ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த வேதனையோடு புலம்பு தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் மாயமாக மறையட்டும், மாயமாகட்டும். இதோ நம் தேவன் நம்மோடு இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை என்ற உணர்வோடு இந்த புதிய நாளிலே ஆண்டவர் சுமை சுமந்து சுந்தரப்பொருமை எல்லோரையிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன், என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்ச்சியோடு அந்த சுமையும் சுகமாக மாறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா?
எனக்கு ஏற்படாத அவமானமா எனக்கு ஏற்படாத துன்பமா நான் படாத கஷ்டமா அத்தனையும் நான் தாங்கி கொண்டு வெற்றி நடை போடவில்லையா? ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும், ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும், ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுல கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் வரத்தான் செய்யும், விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அத்தனையும் நம்மை இதோ ஒவ்வொரு படிக்கற்களாக மாற்றிக்கொண்டே சென்று ஒரு நாள் அந்த வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான். ஆம் அன்பமைக்குள்ளே இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய சுமைகளை சுகமாக மாற்றுகிறார். அது எப்படிப்பட்ட சுமையாக இருந்தாலும் ஆண்டவர் நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி உண்டு, மீட்பு உண்டு, புதிய வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தந்தைய இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்குடான கோடி நன்றி அப்பா, நன்றி எசப்பா. இதுவும் நாங்கள் சுமையோடு இருக்கிறோம், கஷ்டத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம் அப்பா, யார்கிட்ட இறக்கி வைப்பது என்று தெரியல. எல்லாரும் பேச நினைக்கிறார்கள், ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை. அப்பா தகப்பனே, இதோ சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களே நோயிடம் வாருங்கள் என்று சொன்ன தேவனே, நானும் வருகின்றேனப்பா. என்னுடைய சுமைகளை சுகமாக மாற்றும், சந்தோஷமாக மாற்றும். இதோ உன் கண்ணி, உடைய தூக்கம், உடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவனே, இது நானும் படுத்தரப்பட்ட இன்னல்களுடைய இடர்பாடுகளோடு பிரச்சனையோடு வந்திருக்கிறோம்ப்பா. அத்தனை இறந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து புதிய வாழ்வோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.